Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல கடையில கிடைக்கிற பாதாம் ரெடி மிக்ஸை வீட்லயே எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் மிக்ஸ் செய்யறதுக்கு வந்து நான் 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். 1 கப் பாதாம்னா அதுக்கு வந்து 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் சுகர் வந்து கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாதாம் முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இது வந்து குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் வந்து ஃபஸ்ட்டு தோல் உரிச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வச்சு தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பாதாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் அந்த பாதாம் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாதாமோட தோல் வந்து ரொம்ப ஈஸியாக தனியாக வந்துடும். நம்ம ஊற வச்சு பண்ணும்போது அதோடய சத்தெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு தோல் ஈஸியாக வந்துடும். கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாதாமை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பாதாம் நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக அந்த தோல் வந்துடும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பாதாமோட தோலையும் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாதாம் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக தோல் உரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தோல் உரித்த பாதாமை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். இது 1-2-3 நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுல வச்சுக்கலாம். வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, மேலே இருக்க ஈரம் மட்டும் போனால் கூட போதும். அவ்வளோதான், பாதாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் நம்ம ட்ரை ஆகி வச்சுருக்க பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதாமை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிட்டிகிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் பாதாமோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாகவே தான் இருக்கணும். பாதாமில் இருக்க ஈரம்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பாதாமில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளால் ஒரு 1 மந்த்துக்காவது இந்த பாதாம் பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸாக நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ப்யூர் ஒயிட்லேருந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணலாம். பாதாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால பாதாம் மிக்ஸில் மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வரும்னு நினைக்க வேண்டாம். சுத்தமாக அந்த ஃப்ளேவர் இருக்காது, ஜஸ்ட் கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கடைங்களில் வாங்குகிற பாதாம் மிக்ஸில் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, அது அன்ஹெல்த்தி. ஸோ அதனால நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாதாம் மிக்ஸை நல்லா பொடியாக பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் குடிக்கும்போது இடையில பாதாமும் முந்திரியும் வாயில் டச் ஆகும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாதாம் ரெடி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். நம்ம 1 கப் பாதாம் தான் சேர்த்தோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு. கடையில் வாங்குகிற பேக்கெட்டில் வந்து இவ்வளோ பாதாம் சேர்ப்பாங்களான்னு தெரியாது. பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் நம்மளே செஞ்சுருக்கோம். இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த பவுடர் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ மிக்ஸியில் அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நான் ஒரு டம்ளர் பால் வந்து சூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு சோப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பால் வந்து பொங்கி வந்துட்டு, இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க சுகரே போதுமாக இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இது வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஹோம்மேட் பாதாம் மிக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.